ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சுலபமான முறையில் மட்டன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க, நான் வந்து இதுக்கு வந்து மட்டன் வந்து 250 கிராம் எடுத்துருக்குறேன். நல்லா பீஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், பீஸ் இப்படி கொழுப்பு சேர்ந்தா அப்படி வாங்கினாலும் நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன், 1 பூண்டு முழு பூண்டு, இஞ்சி 1 துண்டு, சின்ன வெங்காயம் 100, பொடி நுணுக்கிறதுக்கு பாருங்கள் மிளகு 3 ஏலக்காய், மிளகு வந்து 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, 1 வரமிளகா, 2 கிராம்பு, 1 பட்டையை பெரிய பட்டையை நுணுக்கி வச்சுருக்குறேன், சீரகம் 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் வணக்கி வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மிலையே வச்சு நல்லா வாசனை வர முடிக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நைஸாக பவுட்ரு பண்ணணும் இல்லை, இந்த இப்படி குறை குறைன்னு பவுட்ரு பண்ணாலே போதும். இப்போ நான் வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி 3 கழுவி நான் இதிலையே சேர்த்துக்கிறேன். இதிலையே சேர்த்து அரைச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய மட்டன் சாப்ஸ், நல்லா ருசியாகவும் இருக்குங்க. சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, புரோட்டா இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், அரைச்சிட்டு இப்போ தக்காளியும் இதிலையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். இப்போ குக்கரில் தேங்காய்ண்ணெய், 4 ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கறியை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன், 2 தாட்டி கழுவியிருக்கிறேன். ஆட்டுக்கறியை வந்து எப்பயுமே வந்து நிறையா தாட்டி கழுவினோம்னா அதனுடைய ருசி போயிடும். 1 தாட்டி இல்லைன்னா 2 தாட்டி தான் கழுவணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கறியை போட்டுக்கலாம். கறியை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. கறி நல்லா வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை தூக்கி இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு உரப்பு வேணும்னா பார்த்துக்கோங்க, வாயில் வச்சு உரப்பு பார்த்துட்டு வேணும்னா மிளகா பொடி கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ நல்லா வணங்கி விட்டாச்சு. இப்போ எண்ணெய் மிதங்குதுங்க, 2 விசில் விட்டுருங்க, அவ்வளோதான், ரெடி ஆயிடுங்க. 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், சுவையான மட்டன் சாப்ஸ் ரெடி. சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது இந்த கொழுப்பு கறியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஈஸியான ரெசிபி. பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.